நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேசத்தில் அலிகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 19 இளைஞர் தன்னுடைய காமயச்சை தீர்ப்பதற்காக அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அந்த சமயத்தில் அந்த சிறுமி அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது அந்த சிறுமியின் கால்களை உடைத்து தன்னுடைய பாலியல் இச்சைகளையும் தீர்த்து கொண்டான். சிறுமியை தாக்கிவிட்டு அதன் பிறகு அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர் சிறுமியின் உறவினர்கள். இது குறித்து பேசியுள்ள சிறுமியின் உறவினர்கள், சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தோம். நீதிபதி முன்னிலையில் சிறுமியிடம் வாக்குமூலமும் பெற்றனர். மருத்துவ பரிசோதனைக்காக புதிதாக கட்டியுள்ள அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மருத்துவ பரிசோதனை நடைமுறைக்காக பெண் காவலர் ஒருவரும் வந்திருந்தார். அந்த மருத்துவமனை வளாகத்தில் பெண்களுக்கான மருத்துவ பிரிவு உள்ளது. மருத்துவ பரிசோதனைகளை அங்கேதான் மேற்கொள்வார்கள். ஆனால் அங்கு செல்வதற்கு போதிய வசதிகள் இல்லை. மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஸ்ட்ரெச்சர், வீல் சேர் என எதுவுமே இல்லை. கால் முறிவு ஏற்பட்டதால் அந்த சிறுமியால் நடக்க இயலவில்லை. மருத்துவமனை நிர்வாகத்திலும் எங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்கவில்லை. இதையடுத்து வேறு வழியில்லாமல் அவரின் தந்தையே மகளை சுமந்து சென்றுள்ளார். அங்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். எக்ஸ்ரே கருவி பழுதானதால் அலிகாரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தினர். மீண்டும் தன் மகளை அவரே சுமந்து வந்தார். மகளுக்கு நேர்ந்த துயரம் குறித்து மனவேதனை இருக்கின்றோம். இந்த நிலையில் மருத்துவமனையில் நடந்த சம்பவம் ஆத்திரமூட்டுவதாக இருக்கிறது என்றனர். இது குறித்து பேசிய அரசு மருத்துவமனை மருத்துவரான அஜய் அகர்வால், புதிதாக கட்டப்பட்ட மையத்தில் ஸ்ட்ரெச்சர் மற்றும் சர்க்கரை நாகாளி போன்ற வசதிகள் இல்லை, ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது, இது குறித்து அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளோம் என்றார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அங்கித் யாதவ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்.